ஹலோ மைடியர் கிரிக்ஸிப் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லியோ. எஸ், லியோவில் வந்து ஒரு விஷயம் பல நாளாக கட்டி கட்டி காப்பாத்தினது அப்படின்னா, அது வந்து அந்த எல்சியூவா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான். லோகேஷ் கனகராஜ் கிட்டத்தட்ட 90+ இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காராமா. ஸோ அந்த 90+ இன்டர்வியூஸ்லையுமே கேட்கப்பட்ட கேள்வி இது எல்சியூவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் ஆனால் வந்து அவர் அதில் எதுக்குமே பதில் சொல்லலை. படம் வரட்டும் பாருங்க, படம் வரட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இவ்வளோ ஏன் அடுத்த படம் வந்து தலைவரோட பண்றாருல, அது கூட சொல்லிட்டாரு ஸ்டாண்ட் அலோன் மூவி எல்சியு இல்ல அப்படின்ட்டு. ஆனா இதை பத்தி அவர் வாய் திறக்கவே இல்லை. பட் ஸ்டில் நம்ம சேனல்ல கூட நம்ம சொல்லியிருந்தோம், நிறைய பேர் இதை சொல்லியிருந்தாங்க, எல்சியு தான் படம். பட் இருந்தாலும் அந்த ஒரு மூமெண்ட், அது எங்க வந்து இதாக போகுது, ரிவீல் ஆக போகுது, யார் வரப்போறா புதுசா, இல்ல எப்படி கனெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப சர்ப்ரைஸ் தான். அது வந்து தியேட்டர்ல போய் பார்த்தா தான் தெரியும். என்னதான் இது எல்சியுன்னு தெரிஞ்சிருந்தா கூட அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய பேர் வந்து படம் பாக்குறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து உதயநிதி ஸ்டாலின். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பார்த்துருக்காரு. படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் ட்வீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி போட்டாரு. எஸ், அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இது மாதிரி வந்து படம் வந்து பார்த்தேன், வேற லெவல், அண்ட் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எல்சியூ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து அந்த ட்வீட்டில் மென்ஷன் பண்ணிட்டாரு. அதுக்கு கீழே வந்து யோ, இதைத்தாயா அந்த மனுஷன் ரொம்ப நாளாக கட்டி காப்பாத்துனா, எதுக்கியா ஸ்பாயில் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது பெரிய ஸ்பாயிலராக இருக்காதுங்க. எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் இது எல்சியூ ஒரு புக்கிங் வந்து நான் பார்த்ததே கிடையாது. தியேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. கார்பரேட்ஸுக்கும் பாதி டிக்கெட்ஸ் தியேட்டர்ஸ் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு தான் ஓப்பனே பண்ணுறாங்க. அது ரொம்ப பச்சையாகவே தெரியுது. பட் ஸ்டில் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 9 மணி ஷோவை போய் பார்த்துடணும், இல்லை ஃபஸ்ட்டு டேவாவது ஏதாவது ஒரு ஷோ பார்த்துடணுன்ட்டு தாறுமாறாக புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மணிக்கு தான் ஷோ ஆரம்பிக்க போகுது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் கேரளா கர்நாடகா அங்கெல்லாம் போனீங்கன்னா 4 மணிக்கு, மும்பையில் 3 மணிக்கே ஷோ போடுறாங்க. ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தூங்குற ஆளா இருந்தா தூங்கி எழுந்திருக்கிறப்பே படத்தோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்கேஸ் நீங்க 2வது நாள்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள், ஐ மீன் இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு நீங்க தியேட்டர் போற வரைக்கும் இந்த சோசியல் மீடியா பக்கம் வராதிங்க தயவு செஞ்சு. ஏன்னா இருக்கிற ஸ்பாயிலர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவானுங்க சோசியல் மீடியால. ஓகே, ஸோ கண்டிப்பா அதை மட்டும் நீங்க பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். பார்க்கலாம் லியோ எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ உங்களோட கருத்து லியோ பத்தி என்ன, அண்ட் இது எல்சியூல ஜாயின் ஆயிடுச்சுன்னு அபிஷியலி அறிவிக்கப்பட்டிருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். அண்ட் கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோஸும் வரும், ஸோ தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.